பொதுத்துறை வங்கி நிறுவனமான கனரா வங்கி மாதத்திற்கு 3 முறை மட்டுமே இலவசமாக வங்கி கணக்கில் பணம் டெபாசிட் செய்ய முடியும் என்று அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கி ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளுக்கான கட்டணத்தை ரத்து செய்து ரிசர்வ் வங்கி சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டது. இந்த அறிவிப்புக்கு வங்கி வாடிக்கையாளர்களிடம் மிகுந்த வரவேற்பு இருந்தது. இந்நிலையில் வங்கிகளில் நேரடியாக பணம் செலுத்துவதற்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. அது தொடர்பான அறிவிப்பு பலகை பல்வேறு வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக கனரா வங்கியில் வைக்கப்பட்டுள்ள அறிவிப்பு பலகையின் விவரம் ஜூலை முதல் சேமிப்பு கணக்கு நடப்பு கணக்கு உட்பட்ட பல்வேறு கணக்குகளில் மாதத்திற்கு 3 முறை மட்டுமே 50,000 ரூபாய் வரை இலவசமாக பணம் செலுத்த முடியும். அதற்கு மேல் செலுத்தினால் 50 ரூபாயும் அதற்கான GST பிடித்தம் செய்யப்படும். மேலும் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் செலுத்தும் ஒவ்வொரு முறையும் குறைந்தபட்சம் 50 ரூபாயும் அதிகபட்சமாக 5,000 ரூபாயும் அதற்கான GST பிடித்தம் செய்யப்படும். இதே போன்று வங்கி கிளையில் சேமிப்பு கணக்கிலிருந்து 5 முறை மட்டுமே இலவசமாக பணம் எடுக்க முடியும். அதற்கு மேல் ஒவ்வொரு முறைக்கும் 100 ரூபாயும் GST பிடித்தம் செய்யப்படும். நடப்பு கணக்கில் 5 லட்சம் ரூபாய் வரை இலவசமாக பணம் எடுக்க முடியும். அதற்கு மேல் பணம் எடுக்கும் ஒவ்வொரு தொகைக்கும் குறைந்தபட்சம் 1,000 முதல் அதிகபட்சம் 10,000 வரை GST சேர்த்து பிடித்தம் செய்யப்படும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோ இந்த சிஸ்டத்தை எது கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பண பரிவர்த்தனை இருக்கக்கூடாது, எல்லாமே இணையதளம் மூலமா தான், ஆன்லைன் மூலமாவே எல்லாமே நெட் டிரான்ஸ்ஃபர் கூட எல்லாமே பண்ணணும்ன்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு வந்து இது சாத்தியமாகும். இப்ப படிக்காத ஒரு சில மக்கள்லாம் இருப்பாங்க, நேரடியா போய் வங்கியில தான் போய் தான் பணத்தை வந்து போடுவாங்க எடுப்பாங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பெரிய பெரிய மிகப்பெரிய ஏமாற்றத்தான் கொடுக்கும். சோ இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்தி உள்ளதுன்னு கூட சொல்லலாம். சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.